ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே. முகவுரை: அண்மையில் நூற்றாண்டு விழா கண்டவர் சங்கீத சக்கரவர்த்தி அரியக்குடி ஸ்ரீ ராமானுஜ ஐயங்கார் அவர்கள், 3 ஆண்டுகளில் 100 தொடவிருப்பவர் ஞான சக்கரவர்த்தியான காஞ்சி ஸ்ரீ மகா சுவாமிகள். இவர் தேவ சொர்க்க சக்கரவர்த்தி பெருமாளான முருகனை பற்றி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரின் கிருதிக்கு அரியக்குடியிடம் முத்தாக பொருள் கூறியது மறக்கவொண்ணா நிகழ்ச்சி. இவ்வுரையை தெய்வ விஷயம் என்ற பிரிவில் வெளியிடவும் இடம் உண்டாயினும் இதில் இசை தொடர்பாகவும் பல விஷயங்கள் வருவதால் பண்பாடு என்பதில் சேர்த்திருக்கிறது. இக்கட்டுரை வெளியான 1990 தீபாவளியின் போதாகும். 1961 ஜூன் மாதம் சுவாமிகள் தேவக்கோட்டையில் நீண்ட முகாமிட்டிருந்தார்கள். ஜாட்டையில் கூட ஏதும் தெரிவிக்காத காஷ்ட மௌனம் பூண்டு அது 1 வாரம் 10 நாள் என்று நீண்டு கொண்டே போயிற்று. அடியாரின் விண்ணப்பங்களை செவிகொள்கிறாரா என்று கூட தெரியவில்லை. இந்த நிலையில் ஒரு நாள் காலை அடுத்துள்ள காரைக்குடியைச் சேர்ந்த நகரத்தார் பெருமக்கள் சிலர் அவரை தரிசித்து தங்கள் விஞ்ஞாபனங்களை சமர்ப்பித்தனர். அவர்கள் பேச்சிடையே அரியக்குடியவர்கள் காரைக்குடியில் இருப்பதாக பிரஸ்தாவம் வந்தது. உடனே அனைவருக்கும் ஆச்சரியமாக அவரை அழைத்து வர முடியுமா என ஸ்ரீ சுவாமிகள் சைகையில் கேட்டார்கள். உத்தரவானதாக அரியக்குடிக்கு சொல்வதாக கூறி அவர்கள் விடை பெற்றனர். அன்று பிற்பகல் 3 மணி அளவில் அரியக்குடி சுவாமிகளின் முகாமுக்கு வந்துவிட்டார். பரவசம் என்றே சொல்லக்கூடிய பரபரப்புடன் வந்தார். காஷ்ட மௌனத்திலிருந்த ஜகதாச்சாரியர்கள் தம்மை கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறார் என்பதில் ஏற்பட்ட உணர்ச்சி மிகுதி. ஜகதாச்சாரியர்கள் ஜகத்திலேயே எளியவற்றை உவப்பவர் அல்லவா? அதற்கேற்கவே இருந்தது அவர் தேவக்கோட்டையில் தங்கியிருந்த ஜாகை. ஒரு விடுதியின் தோட்டப்புறத்தில் இருந்த சிறிய அறையில் சுவாமிகளின் வாசம் அமைந்திருந்தது. வாயிற்பக்க வழியாக பக்தர்கள் தரிசிப்பதற்கின்றி தோட்டம் பார்க்க அமைந்த சிறிய ஜன்னல் ஒன்றை திறந்து வைத்து கொண்டு அதன் வழியேதான் தரிசனம் தந்து வந்தார். அடியார்கள் செடியும் கொடியும் புல்லும் மண்டிய பின்புற பகுதிக்கு வந்து சாளரம் வழியே சுவாமிகளை கண்டு சென்றனர். சுக ஜீவன சொகுசுகளை விரும்பும் நமக்கும் தமது எளிய வாழ்முறையில் சிறிதேனும் பழக்கம் தரவோ என்னவோ, சுவாமிகள் இவ்விதம் செய்வதுண்டுதானே. அரியக்குடி வந்துவிட்டார் என்று சுவாமிகளிடம் அறிவிக்கப்பட்டவுடன் அவரையும் பின்புற ஜன்னலுக்கே அழைத்து வருமாறு சமிக்ஞை செய்தார்கள். அரியக்குடி அவ்விதமே தோட்டப்புறம் வந்து சாஷ்டாங்கமாக தண்டனிட்டு எழுந்தார். அவ்வளவுதான், அவன் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக ஒன்று நடந்தது. அத்தனை நாட்கள் தட்சிணாமூர்த்தியாக இருந்த குருமூர்த்தியின் மணிக்குரல் அதற்கே உரிய ஜீவ செழிப்போடு ஒலிக்கலாயிற்று. கடகடவென பேசிக்கொண்டே போனார்கள். நீ ராஷ்டிரபதி அவார்டு வாங்கினதெல்லாம் கேள்விப்பட்டேன். அப்போ உனக்கு ரெட் கார்பெட் போட்டு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சின்றிருப்ப. நடை பாவாடையா ரத்ன கம்பளம் போட்டு பெரிய சதசிலே கௌரவப்படுத்தியிருப்பா. நான் என்னடான்னா இங்கே கல்லும் முள்ளுமா ஒரு கீக்கிடத்திலே உன்னை உக்காத்தி வைக்கிறேன்.